நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபோல் இருந்து ஒரு கார்ட் ரீடர் அன்பாக்ஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கார்ட் ரீடர் பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அமேசான்லேயும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 அண்ட் இதில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 120 ருபீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லோக்கல் ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் அமேசானில் அதோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐபால் MCR20 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம எனக்கு அன்பாக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை மைக்ரோ எஸ்டி கார்டு மட்டும்தான் இதில் போட முடியுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி 3.0 கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது 2.0 தான். இது மெனி ஒரு பழைய மாடல் தான். ஸோ பேக்கில் வந்து பார்க்கலாம். அண்ட் மைக்ரோ எஸ்டி கார்டு, அப்புறம் எஸ்டியில் ஹை கெப்பாசிட்டி அந்த கார்டு, அப்புறம் எஸ்டிஎக்ஸி கார்ட்ஸ், இந்த மூணு கார்ட்ஸ் தான் போட முடியுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 480 Mbps வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது உண்மையிலேயே நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ராடக்ட்டை. இந்த கார்ட் ரேட் என்கிட்ட முன்னாடி ஒன்று இருந்தது, பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இது உண்மையிலேயே ரொம்ப அருமையான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன், ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ் கார்ட் ரேட்டர்லாம் வாங்கியிருக்கேன். பட் ஆனால் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 10-15 கார்ட் ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் இந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட 1 இயர்ஸாக யூஸ் பண்ணேன். இதோட வந்து 1 இயர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட மேனுஃபேக்சர் டேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 May. உண்மையிலேயே இது ஒரு பழைய ப்ராடக்ட் தான். பட் இது 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. நான் லோக்கல் ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதும் எனக்கு அந்த வாரண்டி வந்து கவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது ஜஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஒரு கிளிப் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணோம், ஓப்பன் ஆகிருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஐபால் அப்படிங்கிற லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிளான கார்ட் ரேட்டு தான். பின்னாடி இந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் அந்த கார்ட்ஸ் வந்து இன்செட் பண்ணுறதுக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நம்மக்கிட்ட ஒரு மெமரி கார்டு இருக்குது, என்கிட்ட ஒரு மெமரி கார்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB மெமரி கார்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 8 GB மைக்ரோ எஸ்டி ஹை கெப்பாசிட்டி கார்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து கிளாஸ் 4. ஸோ நான் இதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதை சிஸ்டமோடு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த லோகோவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இந்த கார்டு அப்படி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கார்ட் ரீடர் வந்து நம்ம சிஸ்டமோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் ஆன்சர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ ப்ளக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னோட யூஎஸ்பி ஸ்லாட்டில் வந்து ப்ளக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எல்இடி லைட் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கார்டு ரீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எடிட் ஆகலை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடிட் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 30 ருபீஸ் இல்லை 40 ருபீஸ் இல்லை 50 ருபீஸ்க்கு ஒரு கார்டு ரீடர் வாங்கிட்டு அது சீக்கிரத்தில் ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸில் வந்து எனக்கு போயிருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணனா கூட அது வந்து டிஃபெக்டிவாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கார்ட் ரேட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்பார், இந்த மாதிரி ஐபால்லே ஒரு சின்ன இந்த மாதிரி கார்ட் ரேட்டர் 120 ருபீஸ் இல்லை 150 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் அது உண்மையிலே ஒரு நல்ல இதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நல்ல சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதோட நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் ஜஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதான் அந்த இது 8 GB கார்டு வந்து ரெடிட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதுக்குள்ளே போகிறேன். ஸோ உண்மையிலே ரொம்ப நீட்டாகவே ரெடிட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் நான் முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண இதில் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையிலேயே உங்களுக்கு ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ இல்லை ஒரு மூவி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.